ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்களுடைய மாதேஷ். நம்ம இன்றைக்கி பார்க்குறது வந்து ஒரு 5.5 ஏக்கர் கூட்டு தோட்டம். கூட்டு தோட்டம்னா என்னென்ன தெரிஞ்சுக்கணுமா? நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. நம்மளோட வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற தோட்டம் வந்து எக்ஸாக்டாக வந்து கிணத்துக்கடவு பகுதியிலிருந்து 4 கிலோமீட்டர் மேற்கு வெஸ்டர்ன் சைடு வந்தோன்னா இருக்கிற ஒரு 5.5 ஏக்கர் தோட்டம். இது வந்து 40 அடி தார் ரோடுங்க, கேரளா போகிற ரோடு. இந்த ரோட்டு மேலே தான் இந்த தோட்டம் இருக்குது. பாருங்கள், இந்த பக்கம் பார்த்துக்குங்க. ஸோ இந்த ரோடு வந்து கிளமேல் ரோடு, கிளமேல் தார் ரோடுங்க. இந்த தோட்டம் வந்து வடக்கு கிழக்கு கார்னர் பூமி. இந்த கிழக்கு ஒரு வண்டி தடம் போகுது இல்லைங்களா, இது வந்து ஒரு 12 அடி ரோடு. இதுவும் டாக்குமெண்ட்டில் இருக்கும். இது வந்து பக்கத்து காட்டுக்கும் நம்ம காட்டுக்கும் பாத்தியப்பட்ட ரோடு. இந்த ரோடு வந்து 12 அடி வழித்தடம், அது வந்து 40 அடி தார் ரோடுங்க. இது வந்து வடக்கு கிழக்கு கார்னர் பூமி, 5.5 ஏக்கர் பூமி. இது வந்து செம்மண் பூமி. இந்த தோட்டத்துக்கு வந்து போரோ ஈபியோ கிடையாது. இது வந்து முழுக்க வந்து மலையை நம்பி பண்ணுற மேட்டுக்காட்டு விவசாயம் பண்ணிகிட்டு இருக்க ஒரு தோட்டம். இது கூட்டு தோட்டம் அப்படின்னு உங்களுக்கு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன். அப்படின்னா என்னென்னா, ஒரே ஒரு தோட்டத்தில் பல வகையான பயிர்கள் பண்ணுறதுக்கு பேர் தான் கூட்டு பயிர்னு சொல்லுவாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து 4-5 பயிர் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தக்காளி தோட்டம். முதல் இருக்கிற தோட்டம் தக்காளி தோட்டம். இதோட பார்டரில் வந்து தட்டைப்பயிர், தட்டைப்பயிர் செடி இருக்குது இல்லைங்களா, அந்த செடியை வந்து பார்டரில் போட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு தோட்டம் தக்காளி தோட்டம். தக்காளி தோட்டத்தை வந்து நம்ம வீடியோவோட கடைசியில் எலாபரேஷனை ஃபுல்லாக பார்க்கலாம். இப்போ இடையில வந்து ஒரு வயல் வேக்கண்டாக இருக்குது. இது வந்து இப்போ தான் உழுது போட்டிருக்காங்க. இது வந்து ஏர்கலப்பை, இரும்பு ஏர்கலப்பை. இது வந்து கொஞ்சம் வெயிட்லாம் கம்மி பண்ணி இப்போது அட்வான்ஸ்டாக இப்போ பண்ணியிருக்காங்க. நம்மலாம் சின்ன வயசில் பார்த்துருப்போம், மரத்தில் செஞ்ச ஒரு ஏர்கலப்பை நல்லா வெயிட்டாக இருக்குங்க. அந்த மர ஏர்கலப்பையில் வந்து கீழே வந்து அதுவும் இரும்பு ராடு மாதிரி நல்லா ஆழமாக. இது வந்து என்னென்னா 3 அடி ஆழத்துக்கு பக்கமாக நம்ம நாட்டு மாட்டை வச்சு உழுறப்போ 3 அடி 2 அடி ஆழத்துக்கு நல்லா உழுவாங்க. அதுக்காக இந்த ஏர்கலப்பை பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கெல்லாம் வெயிட்டெல்லாம் குறைச்சி அட்வான்ஸ்டாக கொண்டு வந்திருக்காங்க இந்த கலப்பையை. இப்போ செகண்டாக பார்க்குற தோட்டம் வந்து பருத்தி காடு. ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது தக்காளி தோட்டம், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பருத்தி காடு. பருத்தி வயலும் வந்து ஒரு பெரிய ஒரு 2 வயலுக்கு போட்டிருக்காங்க. இப்போ வந்து அந்த காட்டை வந்து கந்தாயத்துக்கு குத்தையை கூட்டிகிட்ருக்காங்க. அதனால் இவங்க வந்து பெருசாக எதுவும் பயிர் பண்ணுறதில்ல. கூட்டு விவசாயம் அவங்களுக்கு அளவாக கொஞ்சம் பண்ணிக்கிட்டு மீதி வந்து தக்காளியை வந்து மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிட்ருக்குறாங்க. பருத்தியும் வந்து சீசனுங்கிறப்போ பருத்தியும் மார்க்கெட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்ருக்கு தோட்டத்தில், மழையில் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து ரோடு ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 300 ஃபிட் to 400 ஃபிட் வந்து உங்களுக்கு தார் ரோடு ஃபேஸ், மெயின் ரோடு ஃபேஸ்லேயே இருக்கும். டோட்டலாக 5.5 ஏக்கர் வந்து நம்ம தார் ரோட்லேருந்து நேராக தெரியுற இந்த தென்னந்தோப்பு தெரியுது இல்லைங்களா, அந்த தென்னந்தோப்பு வரைக்கும் வந்து இருக்குது இந்த தோட்டத்தோட இடம். நம்ம கொஞ்சம் ஒரு 2 ஏக்கர் வந்து வேக்கண்டாக வச்சுருக்காங்க. அதில் வந்து 10-15 சென்ட் வந்து பாறை இருக்கும். அந்த பாறை எதுக்கு அப்படின்னா, முதல்ல வந்து நிலக்கடலை பயிர் பண்ணுறப்போ நிலக்கடையில் வந்து உலர்த்துறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஊருக்கு மத்தியில் வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க வராண்டா மாதிரி ரெடி பண்ணி அதில் பண்ணுவாங்க. பாறை இருந்ததுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பாறையில் உலர்த்திவாங்க. இது நாட் ஓன்லி ஃபார் கொண்டக்கடலை, அது இல்லாமல் சோளம், எள், எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா குட்டம் சேர்த்து வச்சு வெயில் நல்லா வரப்போ அதில் உலர்த்தி விடுவாங்க, அதுக்காக பயன்படுத்துவாங்க. ஸோ அது மாதிரி இங்கேயும் வந்து சும்மா ஒரு 10 சென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். டோட்டலாக 5.5 ஏக்கரில் இது நார்மலாக இருக்கிறது தான். இங்கே இருக்குது பாருங்களா, இந்த இடத்துல தான் இருக்கும். இது நல்லா நீங்கள் நேரில் வரப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். அது இது வந்து இது குறையாக பார்க்க வேணாம், இது நமக்கு தேவைப்படும். ஒரு தோட்டம் இருந்ததுன்னா ஒரு 10 சென்ட் இந்த மாதிரி இடம் இருக்கிறப்போ உங்களுக்கு 2-3 விதத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து நாளைக்கு இந்த இடத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு குடிசையோ ஒரு ஷெட்டோ போடுறப்போ உங்களுக்கு கிரவுண்டு வந்து மண் இருக்காதனால உங்களுக்கு அந்த இடத்துக்கு மூட்டை இதெல்லாம் அடிக்க வைக்கிறதுக்காக இருக்கட்டும், ஈரப்பதம் வராமல் இருக்கணும்னா இந்த பாறை மாதிரி இருக்கிற இடத்த நீங்கள் வந்து கொட்டகைக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மாட்டு கொட்டகைக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அதனால் நீங்கள் அதெல்லாம் பயப்படுத்தவே இல்லை. ஒரு இடம் இருக்கிறப்ப வந்து ஒரு 5% இது மாதிரி இருந்தால் தப்பு வராது சரிங்களா. இது வந்து ஃபஸ்ட் நம்ம ஒன்று பார்த்துட்டோம், என்ன பார்த்துருக்கோம், தக்காளி பார்த்துட்டோம், பருத்தி பார்த்துட்டோம், தட்டைப்பயிர் வந்து நம்ம காட்டோட பாட்டில் போட்டிருந்தாங்க. இப்போ வந்து அவரை, இது வந்து அவரைக்கொடி. அவரைக்கொடி இப்போ தான் காய் வந்திருக்கு. நம்ம வேறு ஒரு கொடியில் பார்க்கலாம், பெரிய காயை பார்க்கலாம். அவரைக்கொடி அவரை பூ பூத்துருக்கு பார்த்திங்களா, வெள்ளை கலரில். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிங்க, எப்படி இருக்கும் அவரைக்காய் எப்படி வரும் அப்படின்னு குழந்தைங்களுக்கு தெரியாது. நிறைய குழந்தைங்களுக்கு, எதுவும் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு நெல் எந்த மரத்தில் காய்க்குதுன்னு கேட்குற குழந்தைங்களாம் நிறையா இருப்பாங்க. தயவுசெய்து இந்த மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்து பாருமா, இப்படி தான் அவரைக்காய் வரும், இதுதான் அவரைக்கொடி, அவரைக்கொடியோட பூ வந்து இந்த மாதிரி வெள்ளையாக தான் இருக்கும் பாருங்கள். இதான் அவரைக்கொடி, இப்படி தான் ஒரு கொடியில் காய்க்கும். ஸோ இதுதான் அந்த அவரைக்கொடியோட பூ, வெள்ளை கலராக இருக்குது இல்லைங்களா. இதெல்லாம் குழந்தைங்களுக்கு காமிங்க, தயவுசெய்து வீடியோஸ் போடுங்க. நீங்கள் எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஏதோ இந்த மாதிரி ஓ தோட்டத்தில் எப்படியெல்லாம் பயிர் பண்ணுறாங்கிறது பாருங்கள். பாருங்கள், பூசணிக்காய் போட்டிருக்காங்க தோட்டத்தோட பார்டரில். இது வந்து வீட்டு யூஸ்க்காக அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னென்னா ஒரு கூட்டு தோட்டம்னு சொல்லி என்ன ஒரு குத்தை கொட்டிகிட்ருக்காங்க, கந்தாயத்து கொட்டுறாங்க. அவங்க வீட்டு தேவைகள் போக மீதி இருக்கிறத மார்க்கெட் கொடுத்துருவாங்க. பார்டரில் பார்த்திங்கன்னா தட்டைப்பயிர், சுரக்காய், பூசணிக்காய்,
இதெல்லாம் இப்போ பீக்கங்க பீர்க்கங்க முதற்கொண்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம அடுத்த வயல் பார்க்க போகலாங்களா, அதில் வந்து பச்சை மிளகாய் செடியும் பச்சை மிளகாய் கூட வந்து பச்சை மிளகாய் வெங்காயம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்காங்க. நம்ம இப்போ காட்டோட மேற்கு நோக்கி நடந்துகிட்டு இருக்கோம். இப்போ போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் தான் நான் அந்த சொன்ன இல்லைங்களா பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம்லாம் போட்டிருக்காங்க. இதுலேயே வந்து இது பூசணிக்காய் கொடி போட்டிருக்காங்க. பூசணிக்காய் கொடி நல்லா மழை பெஞ்சதுனால காட்டில் ஃபுல்லாக தண்ணி நிற்குது. சின்ன இடையில இடையில வெங்காயம் போட்டிருக்காங்க, முள்ளங்கி போட்டிருக்காங்க காட்டில். ஸோ முள்ளங்கி செடியும் பாருங்கள். இந்த புளி வரைக்கும் நம்மளது இருக்குது. இந்த புளிக்கு அந்த பக்கம் இருக்கிறது வேறு ஒருத்தர் தோட்டம். நமக்கு ரைட் சைடில் உழுது போட்டிருக்கிற காடு விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற காடு தான் நமக்கு சேர்ந்த தோட்டம். ஸோ இப்போ நான் வந்து வடக்கு நோக்கி போகிறோம். நம்ம இப்போ விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறது ஒரு 2.5 ஏக்கர் டு 3 ஏக்கர் மட்டும் தான் பண்ணிகிட்ருக்காங்க. பேலன்ஸ் இருக்கிற ஒரு 2.5 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வேக்கன் லேண்டாக வச்சுருக்காங்க. இதுதான் வந்து கம்ப்ளீட்டாக விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற அந்த பூமியோட பார்வை காமிக்கிறேன். இது வந்து அந்த முள்ளங்கி செடிங்க. ஓகேங்களா, ஓகே. மிளகாய் தக்காளி கீரை, மிளகாய் தக்காளி கீரை காட்டில் அங்கங்கே முளைச்சிருக்கு. இது வந்து அவங்க ஓன் யூஸ்க்காக வீட்டு யூஸ்க்காக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. அப்படியே போகிறப்போ நாய் துளசி செடி. நாய் துளசினா நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கிராமத்தில் வந்து நாய் துளசி வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா கொசு விரட்டுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இன்றைக்கி நாங்கள் மொஸ்கிட்டோ பேட்டு மொஸ்கிட்டோ காயில் லிக்யூட்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. இதுதான் நாய் துளசி. இது வந்து சாப்பிடக்கூடாது. இது வந்து பொட்டானிக்கல் நேம் பயாலஜிக்கல் நேம் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதுதான் வந்து நாய் துளசி செடி. இது ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு மூலிகை செடி. இந்த செடியை வந்து நீங்கள் பறித்து கொண்டு போய் வீட்டில் கட்டல் தலைமாட்டிலேயோ அல்லது கால் மாட்டிலேயோ வச்சிட்டிங்கன்னா கொசு வராது. சின்ன வெங்காயம் போட்டிருக்காங்க, கொஞ்சம் இடம் வேக்கன் லேண்டாக விட்டுருக்காங்க. வேக்கன் லேண்டில் வந்து நிலக்கடலை பயிர் போட்டிருக்காங்க, அதுவும் செடி முளைச்சிருக்கு. அதுவும் காமிக்கிறேன்னா உங்களுக்கு. இது மாதிரி கூட்டு விவசாயம் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 5.5 ஏக்கர்லேயும் நிறைய விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. அது இல்லாமல் காளி லேண்டில் வந்து அவங்க மாடு வச்சு மாட்டு மேய்ச்சலுக்காக பயன்படுத்திகிட்ருக்குறாங்க. நீங்கள் நாளைக்கு இந்த இடத்த வாங்கி நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதே மாதிரி குத்தகைக்கு இவங்களே வச்சு பார்த்துக்கணும்னு சொன்னால் கூட அவங்களே பார்த்துக்குவாங்க. அருமையான ஆட்கள் தான் அவங்க இருக்கிறவங்க. காடை வந்து சுத்தபத்தமாக செடி இல்லாமல் இல்லாமல் பார்த்துக்குவாங்க, க்ளீனாக பார்த்துக்குவாங்க. நான் சொன்னேன்லங்களா நிலக்கடலை போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ நிலக்கடலை செடியும் முளைச்சிருக்கு பார்த்துக்கங்க. இதுதான் அப்படியே நம்ம போகலாம். இது வந்து வடக்கு பார்த்த பூமி, ரோடு ஃபேஸ் ஆல்மோஸ்ட் 300 ஃபீட் நம்ம கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இது வடக்கு பார்த்த பூமி, செம்மன் பூமி, ஒரே பிளைன் வேக்கன் லேண்டு. இது வந்து 5.5 ஏக்கர் கேரளா ரோடு, அதாவது கிணத்துக்கடவுலேருந்து கேரளா ரோட்டு மேலே 4வது கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது. இந்த பொலி இந்த ஓட்டி போட்டது மட்டும்தான் நம்ம காடு. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து இந்த நேராக கல் நட்டுருக்காங்க இல்லைங்களா, அந்த கல் தான் நம்மளோட அத்து. ஸோ இந்த கல்லில் ரைட் சைடில் தான் நம்ம இடம் எல்லாமே இருக்குது. லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து வேற ஒருத்தரோட லேண்டு. அங்கே டிராக்டர் போகிறது தான் மெயின் ரோடு இருக்கிற இடம். நம்ம எகைன் வந்து பருத்திக்காட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து பருத்திக்காடு. ஓகே, ஆமாம், ஓகே. ஆரம்பத்துலேருந்து இப்போ நம்ம நிறைய பார்த்துருக்கோம். பருத்தி, தக்காளி, தட்டவரை, அவரைக்காய் கொடி, பூசணி செடி, மிளகாய், சின்ன வெங்காயம், நாய் துளசி செடி நிறைய பார்த்துருக்கோம் இன்றைக்கி. இதுதான் இந்த தோட்டத்தோட அழகிய தோற்றம் பாருங்கள். ரோடு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், 40 அடி ரோடு. இப்போ இருக்கிறது நம்ம நிற்கிற இடம் வந்து வடமேற்கு கார்னர். வடமேற்கு கார்னர் அந்த கல் இருக்குது இல்லைங்களா, இதுதான் அத்து. இதிலிருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிழ திசையில் அப்படியே நம்ம தோட்டத்தோட வியூ பார்க்குறோம். நம்ம இப்போ கிழக்கு நோக்கி போயிட்டுருக்கோம். அந்த கார் நிற்கிறது இல்லைங்களா, அது வரைக்கும் இடம் இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா 400 ஃபீட், மோர் தென் 400 ஃபீட் இருக்கும். நான் அப்ராக்சிமேட்டாக தான் உங்ககிட்ட சொல்கிறேன். மோர் தென் 400 ஃபீட் இருக்கும் இந்த இடம். இங்கேருந்து அப்படியே வியூ பாருங்கள். நம்ம இருக்கிற இடம் வந்து வட மேற்கு அந்த கார்னர்லேருந்து கம்ப்ளீட் அந்த வியூ. நம்ம ரோட்லேருந்து அந்த நேராக தெரிகிற தென்னந்தோப்பு வரைக்கும் டோட்டலாக 5.5 ஏக்கர்ஸ். ஏக்கர் வந்து 27 லேக்ஸ் அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறது. ஒரு 25 லட்சம் ரூபாய்க்கு முடிக்கலாம். இந்த வேக்கன் லேண்ட் வந்து வேறு ஒருத்தர் இடம். அங்கே ரைட் சைடில் தெரிஞ்சிருக்கல அந்த ஃபென்சிங் இருக்குது இல்லைங்களா, அந்த ஃபென்சிங்கும் நாங்கள் வாங்கி கொடுத்த இடம் தான். ஸோ அது ஒரு அருமையான ஒரு 3.8 ஏக்கர் விவசாய பூமி, நல்ல அருமையான தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா. நம்ம இடத்துல வந்து ஃப்ரீ இபி போர் கிணறு எதுவும் கிடையாது. இது வந்து மழையை நம்பி விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க. இயர்லி வந்து 6-7 மந்த்ஸ்க்கு வந்து உங்களுக்கு மழை நம்பியே விவசாயம் பண்ண முடியும். மீதி இருக்கிற 3 மாதத்துக்கு வந்து சோளம், கம்பு இது மாதிரி போடுவாங்க. இது வந்து அவங்களோட மாட்டுக்கு தேவையான தீவனங்கிறதுனால அதை யூஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ் நல்லா ஒரே ஒரு சீசன் மழை வருது அப்படின்னா நிலக்கடலை போடுவாங்க. நிலக்கடலை போட்டு பயிர் பண்ணிவிட்டு அந்த கொடி எடுத்து ஆட்டுக்கு மாட்டுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இதுதான் அந்த வியூ பாருங்கள். அப்படியே நான் இப்போ கிழக்கு நோக்கி நடந்துகிட்ருக்குறோம். நம்ம வீடியோலேயே முதல்ல சொன்ன மாதிரி இப்போது தக்காளி தோட்டத்தையும் போய் பார்க்கலாம். தக்காளி எப்படி வந்து கொடிப்பயிர் வந்து நிலத்தில் விழாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்ப்போம். இந்த தோட்டம் வந்து முதலே சொன்ன மாதிரி பருத்தி தோட்டம். இப்போ தக்காளி தோட்டத்துக்கு நேராக நம்ம போயிட்டுருக்குறோம். இந்த ரோட்லேருந்து இந்த ரோடு வந்து 40 அடி ரோடுங்க. போட்டிருக்க ரோடு பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 ஃபீட் தான் ரோடு போட்டிருப்பாங்க நினைக்கிறேன். மீதியெல்லாம் கொஞ்சம் வேக்கண்டாக இருக்குது.
நம்ம காட்டை வந்து வாங்குறதுக்கு நம்ம நண்பர் நாலஞ்சு பேர் சேர்ந்து வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு வாங்கினாங்க, அவங்க வாங்குறப்ப ஃபென்சிங் போடுறதுக்காக கல் நட்டாங்க, அப்புறம் அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அந்த கல் தான் இது அத்து. அருமையான பூமி, வடக்கு கிழக்கு பார்த்த பூமி. பொள்ளாச்சி ரோட்லேருந்து எக்ஸாக்டாக 4 கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸில். வெஸ்டர்ன் சைடில் நிறைய நண்பர்கள் கேட்குறது வந்து மாதேஷ் எங்களுக்கு வெஸ்டர்ன் சைடில் தான் வேணும், ஏன்னா அங்கே தான் மழை நல்லாயிருக்கும் அப்படிம்பாங்க. கரெக்ட் தான். அதனால தான் இன்றைக்கி அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். தட்டைப்பயிறு, தக்காளி, அதாவது மூங்கில் குச்சி, நம்ம தென்னமட்டை, இதெல்லாம் லைனாக ஊனி அதுக்கு நடுவாக தான் ட்வின்கள்னால் அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து மெஷர்மெண்ட்டுக்கெல்லாம் போடுவாங்க இல்லைங்களா கவர், அந்த கவர் வந்து இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் கட்டி விட்டுட்டு இடையில வந்து குச்சி ஊனி அதில் வந்து ட்வின்னை வந்து வி ஷேப்பில் கட்டி விட்டுருவாங்க. இதில் வந்து அந்த தக்காளி கொடியை படர விடுறப்போ தக்காளி கொடி வந்து மண்ணில் விழாது, இது வந்து ஒரு கொடி பயிருங்கிறனால இந்த காய் வந்து தண்ணியில் போடுறப்போ அழுகல் வந்துடும் இல்லைங்களா, நோய் அழுகல் நோய், அதனால் வந்து இதுக்காக இப்படி பயிர் பண்ணியிருக்காங்க. ஒரு காய் கூட விழாமல் சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இது. இதையும் பாருங்கள், இந்த பார்டரில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தட்டைப்பயிர் செடியை ஃபுல்லாக காட்டோட பார்டருக்கு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க கம்ப்ளீட் இந்த 5.5 ஏக்கர் லேண்டோட டீட்டெயில்ஸு. நம்ம எங்கே ஸ்டார்ட் பண்ணமோ, அதாவது வட கிழக்கு கார்னர், நம்ம தோட்டத்தோட ஜலமொழின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த லொக்கேஷனுக்கே வந்துட்டோம். பாருங்கள், நம்ம அப்படியே அந்த தக்காளி செடிக்கிட்ட போய் பார்ப்போம். ஒரு இழந்த மரம் முளைச்சிருக்கு, இழந்த செடி, அப்படியே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் அந்த கயிறு வச்சு கட்டி விட்டுட்டாங்க. தக்காளி அருமையாக காய்ச்சிருக்கு, இன்னொரு 1 or 2 weeks வந்து அறுப்புக்கு வந்துடும். இது வந்து கொடி தக்காளி, கொடி தக்காளினு சொல்லுவாங்க, நாட்டு தக்காளி கிடையாது, கொடி தக்காளி. இது வந்து அருமையாக இருக்குங்க, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2-3 weeks உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்துடும், 4 weeks ஆயிடுச்சு, 1 month இது வந்துடும். ஆனால் அருமையான காப்பு இருக்கும், 3 மாதம் ஃபுல்லாகவே நல்ல காப்பு இருக்கிற காய் தான். இன்றைக்கி நல்ல கிளைமேட் வந்து செம்ம அமேசிங்காக இருக்கும், ஏன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி நம்ம மலையிலே தான் நடந்துகிட்டு இருந்தோம், காட்டில் வந்து நல்ல ஈரம் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நம்ம சேனலோட வீடியோஸ் வந்து மறக்காமல் கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். யாராவது ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னோடய மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ அல்லது வந்து என்னோடய இமெயில் ஐடிக்கோ உங்களோட கொஸ்டின்ஸ் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம இதே மாதிரியே மிகவும் ஒரு அருமையான இடத்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி கைஸ்.